அன்புக்கினிய கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வீடியோவில் ஆத்மகாரகன் தரும் பலன்களை பொதுவாக பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பார்க்கும் பொழுது மீன லக்னம், இந்த மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி குருவாகிறார். இவர் இயல்பாகவே தனகாரகனாகிறார். அதனால் இந்த லக்னத்தின் குரு ஆத்மகாரகனாய் பலம் பெற்று நல்ல ஸ்தானங்கள், அதாவது ஆட்சி உச்சம் நட்புகளில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு மிகப்பெரிய தனயோகங்களும், இயல்பாகவே தனவானாகவும், மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் அந்தஸ்து உள்ளவர்களாகவும், மற்றும் தொழிலில் ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடிப்பவர்களாகவும், குறிப்பாக பொருளாதார சம்பந்தப்பட்ட தொழில்களில் இந்த லக்னத்தில் பிறந்து இந்த லக்னாதிபதி குரு ஆத்மகாரகனை வந்தால், அதாவது வங்கி, ஆடிட்டிங், மற்றபடி எக்கனாமிக்ஸ் சைடு, இந்த மாதிரியான இது, அதாவது வந்து இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்க பண்ணுறவங்க, இவங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை இந்த ஆத்மகாரகனாய் பலப்பட்டால் ஏற்படுத்தும். மேலும் இவர்களுக்கு பொதுவாகவே உடல் ஆரோக்கியம், ஆயுள் மற்றும் சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஒரு அந்தஸ்துடைய இடத்தில் மட்டுமே இருப்பார்கள். ஒரு முக்கிய குறிப்பிடும் பதவிகளில், அதாவது ஒரு மேனேஜர், ஒரு மேனேஜிங் டைரக்டர், அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஒரு நிறுவனம் இருந்தால் அந்த நிறுவனத்தில் கௌரவமிக்க ஒரு ஆட்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ப்ரொஃபஸர்ஸு, ஆசிரியர்கள், சொல்லிக் கொடுக்குறவங்க, மற்றவர்களுக்கு வழிகாட்டுறவங்க, பிஸ்னஸ் கன்சல்டன்ட்ஸ், இவங்கெல்லாம் இந்த மீன லக்னத்தில் பிறந்து உங்களுக்கு ஆத்மகாரகனாக குரு வந்திருந்தால் நல்ல பலன்களை அளிப்பார். அதே அந்த திசை நடந்தால் இன்னும் மிக மிக நல்ல பலன்களை அளிப்பார். இவர் மாறாக நீசமோ, பகையோ, அஸ்தங்கமோ, வக்ரமோ பெற்றிருந்தால் இதன் பலன்கள் மிக குறைவாக ஏற்படுத்துவார். அடுத்து இதே மீன லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் இடமான மேஷம், இது செவ்வாய் அதிபதியாகிறார். இவர் ஆத்மகாரகனை வந்தால் இவருக்கு பொதுவாக தனாதிபதி தனஸ்தானம் என்ற அந்தஸ்து கிடைப்பதனால், அப்போ தனத்துக்கு அதிபதி என்ற வகையில் இவர்கள் ஆத்மகாரகம் வரும்போது எதிர்பாராத தனவரவுகளை இவர்கள் பெறுவார்கள். பொதுவாகவே தனப்பிராப்தி, பணம் எப்பொழுதும் இவர்களிடம் புரண்டு கொண்டே இருக்கும் என்ற அளவில் செவ்வாய் ஆத்மகாரகனை வருவார்கள். அதேபோல் இந்த செவ்வாய் ஆத்மகாரகனாக வரும்பொழுது இந்த ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கும். கெமிக்கல், மெடிக்கல், இது மாதிரியான விஷயங்களிலும் இவர்கள் நல்ல சிறப்பான அந்தஸ்தை பெறுவார்கள். மேலும் இந்த திசையே வந்தால், அதாவது செவ்வாய் திசை 7 வருஷம், அந்த திசையே ஆத்மகாரகனாக இருந்து வந்தால் இவர்களுக்கு மிக மிக நல்ல யோகங்கள் ஏற்படுத்தும். அதுவும் ஆட்சி உச்சம் நட்பு என்ற நிலையில் இருந்தால் இவர்கள் வந்து சிறப்பான நல்ல பலன்களை பெறுவார்கள். தனம், குடும்பம், வாக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். போல்டாக பேசுவாங்க, எதையும் ஆணித்தரமாக பேசக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள். அதேபோல் இதே மீன லக்னத்துக்கு மூன்றாம் இடம், இது சுக்கரன் வீடாகிறது. இந்த சுக்கரன் ஆத்மகாரகனாக வந்தால் மூன்றாம் இடம் முயற்சி, தைரியம், வெற்றி, உபஜயம், இளைய சகோதரம் என்ற மாதிரியான விஷயங்களை குறிக்கிறது. இந்த சுக்கரன் ஆத்மகாரகனாக வரும் பொழுது இவர்களுக்கு பொதுவாகவே ஜனவசியங்கள் ஏற்படும். எல்லோரும் இவரை மதிப்பார்கள். அதேபோல் இவருடைய முயற்சிகள் எல்லா இடத்திலும் போய் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு அந்த நல்ல ஒரு பாக்கியங்கள், சுக்கரன் ஆட்சி உச்சம் நட்பு பெற்றிருந்தால் இவர்களுக்கு மிக நட்பலங்களை இந்த சுக்கரன் ஆத்மகாரகன் வழங்குவார். அதேபோல் இந்த சுக்கரன் பகை நீசம் அஸ்தமனம் பெற்றிருந்தால், வக்ரம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு முழுவதும் இந்த பலனை அடைய முடியாத ஒரு நிலை ஏற்படும். அதேபோல் இதே மீன லக்னத்துக்கு நான்காம் இடமான புதன், இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம், தாய், வீடு, வாகனம் என்று ஆகிறது. இந்த புதன் ஆத்மகாரகனை வளர்த்தால் நல்ல தாயின் அன்பும், தாயின் ஆரோக்கியம், ஆயுளும் நல்லபடியாக இருக்கும். வாகன வசதிகள், வீடு சொத்து இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகளை இவர்கள் பெறுவார்கள். நல்ல வித்தை, நல்ல ஒரு படிப்பு, ஒரு எந்த விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த புதன் ஆத்மகாரகனை வந்தால் ஏற்படுத்துவார். உறவினர்கள் நல்ல ஒரு இவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இவர்கள் பெறுவார்கள். இந்த திசை புதன் திசையாகவே, இந்த ஆத்மகாரகன் திசையாகவே இருந்தால் அவர்கள் நல்ல ஒரு பலன்களை அடைவார்கள். குறிப்பாக ஆட்சி உச்சம் நட்பு இந்த நிலைகளில் இருக்க வேண்டும்.
இன்னொரு விஷயம், மீன லக்னத்துக்கு பொறுத்தளவுக்கு மீன லக்னத்துக்காரங்களுக்கு 4-7 மாரகாதிபதிங்கிற ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால இவங்க வந்து ஆத்மகாரகனாக வந்து பலப்பட்டு வக்ரமோ அஸ்தமனமோ அடையக்கூடாது. அடைஞ்சால் இவர்களுக்கு அந்த மாரக சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். மற்றபடி இந்த லக்னத்துக்கு 5 கடகம் சந்திரன் வீடாகிறது. அந்த சந்திரன் ஆத்மகாரணம் வந்தால் புத்தி புத்திரம் பூர்வ புண்ணியம், அதாவது உங்களுக்கு புத்திஸ்தானம் நல்ல ஒரு புத்திசாலித்தனம், நல்ல அறிவான அணுகுமுறை, மற்றவர்களோட இயல்பாக பேசுகிறது, அணுகுமுறையில் ரொம்ப தன்மையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, இதெல்லாமே இந்த சந்திரன் ஆத்மகாரணம் வந்தால் இருக்கும். அதே மாதிரி பூர்வ புண்ணியங்கள், நல்ல வசதிகள், வாய்ப்புகள் எல்லாமே, ஆட்சி உச்சம் நட்பு பெற்றிருந்தால் இவர்களுக்கு பூர்வ சொத்துக்கள், குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் நல்லாயிருக்கும். பிறவியிலேயே அதிர்ஷ்டக்காரர்களாக இருப்பார்கள். மேலும் இவர்களுக்கு வந்து புத்திர வகையில் நல்ல ஒரு நல்ல சகாயங்களும், அவர்களுடைய வளர்ச்சியை இவர்கள் கண்முன்னால் பார்த்து சந்தோஷப்படுவதும் ஏற்படும். இதெல்லாம் சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தால், இவரே பகை நீசம் பெற்று இருந்தால் இவர்களுக்கு நிச்சயமாக அவர்களால் தொல்லைகளும் வேதனைகளும் வரும். நல்ல நிலைமையிலிருந்து சந்திர திசை நடந்தால் இவர் நல்ல நிலைமைக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை பெறுவார்கள். சந்திரன் கெட்டு பகை நீசம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு புத்திரர்களால் இடைஞ்சலும், இவர்கள் புத்தியே இவர்களுக்கு எதிராக செயல்படுவதும், இவருடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அழிவதும், இது போன்ற பரவல்கள் நடைபெறும். இருந்தாலும் பொதுவாக மீனலக்னத்துக்கு ஒரே ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் என்பதால் இவர் திசை நடத்தும் பொழுது இந்த மேற்சொன்ன பலன்களில் பாதியாவது செய்து கொடுப்பார் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அதேபோல் இதே மீனலக்னத்துக்கு 6 என்று பார்த்தால் அது சிம்மமாகிறது. அது சூரியன் அதிபதி, அவர் ஆத்மகாரகனாய் வந்தால். 6 ருணரோக சத்ரு, நோய் கடன் எதிரி என்ற இடத்துக்கு அதிபதியாகிறது. அப்போ இந்த ஆத்மகாரகனாய் வந்து ஒரு ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி வரும்பொழுது நோய் கடன் எதிரி மூன்றையும் உருவாக்கி அதை அழிக்கக்கூடிய தன்மையும் தருவார். இது எப்படி தருவார் என்றால், அவர் ஆட்சி உச்சம் நட்பு பெற்றால் இவர்களுக்கு இந்த இடம் வந்து நல்ல பலன்களை அளிக்கும். அதே சமயம் அவர் நீசமோ பகையோ பெற்றிருந்தால் இவர்களுக்கு இந்த ஆத்மகாரகன் சூரியன் நல்ல பலன்களை தர இயலாமல் இவர்களை நோய்க்காளாக்கியும் கடனுக்கு ஆளாக்கியும் எதிரிகளை சம்பாதிக்க வைத்தும் இவர்களை துன்பப்படுத்துவார். அதேபோல் இந்த சூரியன் திசை நடந்தாலும் நல்ல நிலைமையில் சூரியன் வலுத்திருந்தால் சுயஜாதகத்தில் நல்ல பலன்களையும், கெட்ட இடங்களில் அமர்ந்திருந்து நீசம் பகை பெற்றால் அதற்கு எதிரான நிலைமையையும் ஏற்படுத்துவார். அடுத்து மீனலக்னக்காரர்களுக்கு 7 இது வந்து மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள், தொழில் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் இவர்களை குடிக்கூடிய சொசைட்டி. இந்த இடத்துக்கு அதிபதியான புதன் ஆட்சி உச்சம் பெற்று நட்பு நிலை பெற்றால் இவர்கள் நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு தொழிலை செய்வதும், அந்தஸ்தான கூட்டாளிகளோடு பழகுவதும், இவருடைய நட்பு வந்து பெரிய மனிதர்களோடு இருப்பதும், நல்ல படித்தவர்களோடு இவர்கள் நல்ல இது பழகி இருப்பதும், அதாவது இவர்களை விட அதிகம் படித்தவர்களோடு இவர்களுடைய நட்பு இருப்பதும், தொழில் கூட்டாளிகளாக இருப்பதும் ஏற்படும். இதே புதன் ஆத்மகாரகனாய் வந்து பகை நீசம் அஸ்தமனம் வக்ரம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு மேற்சொன்ன பலன்களில் பாதி அளவுக்கும் கீழாகவே நடக்கும். இருந்தாலும் 7 மாரகஸ்தானம் என்பதால் இவர் சமநிலையில் இருந்தால் மாரக கண்டங்கள் ஏற்படாமல் இருக்கும், அதாவது உயிர்கண்டங்கள் ஏற்படாமல் இருக்கும். பொதுவாக 7 ஏழிலோ 4 ஆட்சியாகாமல் உச்சமாகாமல் இருப்பதே நல்லது என்பதே பொதுவான ஜாதக விதி. ஆத்மகாரகனாய் வரும்பொழுது அது சம்பந்தமான பயங்கள் இருக்கும், எச்சரிக்கை இருக்கும். வாகனம் எடுத்தால் எங்கே இதாகிடுமோ, அந்த வண்டி எடுத்தால் நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ, அந்த எச்சரிக்கை உணர்வு அதிகமாக இருக்கும். அதாவது புதனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை கிரகம், அதாவது கிரீன் சிக்னல், ரொம்ப கவனமாக போகணுங்கிற எண்ணத்தை அதிகப்படுத்துகிறது தான் இந்த புதன் ஆத்மகாரணம் வர்றதோட பலன். அடுத்து இதே மீனலக்னத்துக்கு 8 சுக்கரன் வீடாகிறது. இந்த சுக்கரன் ஆத்மகாரகனை வளர்த்தால் ஆயுள் பலம் அதிகரிக்கும். அடுத்து 8 என்பது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, இதை சார்ந்தது. அதனால் அது தொடர்பான பிரச்சனைகளை வாழ்நாளில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். குறிப்பாக அவர் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று இருந்தால் அதில் வெற்றி பெறுவார்கள். அதே சுக்கரன் பகை நீசம் பெற்று அஸ்தங்கம் பெற்றால், வக்ரம் பெற்றால் அவர்கள் அந்த வெற்றியை
அடைய இயலாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மற்றபடி எட்டாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் என்பதால் இவர்கள் என்ன பணம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாத மனிதர்களாக இருப்பார்கள். பலமாக ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், மற்றபடி நீசம் பெற்றிருந்தால் நான் ஒரு பெரியாள் என்று சொல்லி ஏமாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அது அந்த திசை சுக்கிர திசையே ஒருத்தருக்கு நடந்து நல்லெண்ணம் இருந்தால் நல்ல வாழ்க்கை, மோசமான சூழ்நிலையில் அந்த கிரகம் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு எச்சரிக்கை மிகவும் அவசியம். அடுத்து இதே மீனலக்கணக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடம். இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம், தகப்பன் ஸ்தானம், தர்மஸ்தானம், எல்லா வகையிலும் இந்த ஒன்பதாம் இடம் வந்து புத்திர பாக்கியத்திலிருந்து தனபாகியத்திலேருந்து வீடு வாசல் எல்லாமே கிடைக்கிற எல்லாமே, அதேமாதிரி கோயில் குளங்களுக்கு போகிறது, அந்த புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கிறது, எல்லாமே ஒன்பதாம் இடம். இந்த இடத்துக்கான செவ்வாய் ஆத்மகாரகனாய் வலுத்திருந்தால் அவர்கள் அந்த மேற்சொன்ன அத்தனை பலன்களையும் மிக சிறப்பாக அடைவார்கள். இதே செவ்வாய் அந்த திசையை நடத்தினால் அதில் மிகப்பெரிய நல்ல ஒரு சொத்து பத்துக்களை, தனபாகியங்களை, நல்ல ஒரு தகப்பனாரை, அரசு வேலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்க கான்ட்ராக்டு, சிவில் இன்ஜினியராக பெரிய அளவில் பாக்கியங்களை அடைவார்கள். அதே போல் இந்த செவ்வாய் பகை நீசம் அஸ்தமனம் வக்ரம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு மேற்சொன்ன நல்ல பலன்களிலிருந்து வெகுவாக குறைவுபடும். அடுத்து இதே மீனலக்கணக்காரர்களுக்கு பத்தாம் இடம், அது தொழில்ஸ்தானம், கர்மஸ்தானம், இந்த பத்தாம் இடம் கௌரவஸ்தானம். அந்த பத்தாம் இடத்துக்கான அதிபதி குரு, அவர் ஆத்மகாரகனாய் வலுத்து ஆட்சிய உச்சம் நட்பு பெற்றிருந்தால் இவர்களுக்கு நல்ல தொழில், நல்ல கௌரவம், புகழ், அந்தஸ்து இவை கிடைக்கும். அதேபோல் அதாவது பத்தில் குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆட்சின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஆட்சியாக இருக்கும்பொழுது அதோடய பலன் வேறு. அவங்க வந்து அந்த வேலையை அவர் செஞ்சுருவார். கர்மபுத்திரன் பிறப்பான், அதாவது கர்மபுத்திரன்னா அப்பா அப்பாவை கொள்ளி வைக்க ஒரு பையன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு ஒரு ஆண் வாரிசுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த பத்து ஆம் இடத்து குரு ஆத்மகாரகனாய் வலுப்பெறும் பொழுது. இதே குரு ஆத்மகாரகனாய் அமர்ந்து அவர் பகை நீசம் பெற்றிருந்தால், வக்ரம் பெற்றிருந்தால், அஸ்தமனம் பெற்றிருந்தால் அவரால் இந்த பலன்களை முழுமையாக செய்ய முடியாது. அடுத்து மீன லக்னக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடம், அது பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரம், நெருங்கிய நண்பர்கள், வெற்றிஸ்தானம், உபஜயஸ்தானம், அதே மாதிரி இரண்டாவது திருமணம் அதாவது உபகலத்தர ஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியான சனி ஆத்மகாரகனாய் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று நல்ல நிலைமையில் இருந்தால் இவர்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு நல்ல சிறந்த ஒரு வெற்றியும், லாபங்களும், நல்ல நண்பர்களும், நெருங்கிய நண்பர்களும், அழகிய பணியாளர்களும், நல்ல ஒரு அதாவது அவங்களுக்கு வந்து உணர்ந்து நடந்து கொள்ளக்கூடிய பணியாளர்களும் இவர்களுக்கு கிடைப்பார்கள். அதே போல் இந்த சனி திசையை நடத்தினால் இதிலெல்லாம் இவர்கள் பெரிய லெவல் பெரிய அளவுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பும், பெரிய சிந்தனைகளை கொண்டு தொழில் செய்யும் அளவுக்கு இவர்கள் முன்னேறுவார்கள். இந்த சனியை வக்ரம் நீசம் அஸ்தமனம் பெற்று பகை பெற்றிருந்தால் இவர்களுக்கு இந்த ஆத்மகாரகனாக இருந்தாலும் கூட முழு பலனை அளிக்க இயலாது. அடுத்து இதே மீனலக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடம், அது அயனசைன சுகபோகஸ்தானம், கற்றல் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக பன்னெண்டாம் இடம் அயனசைன சுகபோகம்னா சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல சுகம், நல்ல படுக்கை, நல்ல ஒரு வசதி, வீடு வாசல் எல்லாமே, வெளிநாடு தொடர்பு இதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே இந்த பன்னெண்டாம் இடத்த சனி ஆத்மகாரகனை வந்து உச்சமாட்சி நட்பு பெற்றிருந்தால் அந்த திசையும் நடந்தால் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் அமையும். பொதுவாக பன்னெண்டாம் இடத்தை விரையாதிபதி என்று சொல்வார்கள். விரையாதிபதி என்றாலும் சனி விரயஸ்தானத்துக்கு அதிபதியாகும் போது இவர்கள் அவ்வளோ சீக்கிரம் விரயம் செய்வர்களாக இருக்க மாட்டார்கள். மீனராசி மீனலக்னத்தை பொறுத்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் செலவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா சனி வந்து மந்தன் பன்னெண்டாம் இடத்துக்கு, அவன் வந்து செலவு செய்ய விட மாட்டான். ஆனால் செஞ்சால் பெரிய செலவை செய்வாங்க, ஆனால் உபயோகமான செலவை செய்வார்கள். அந்த நிலை சனி ஆத்மகாரகனாய் நல்ல அந்தஸ்தில் இருந்தால், ஆட்சி உச்சம் நட்பு அதில் இருந்தால், இதே சனி பகை நீசம் அஸ்தமனம் பெற்றிருந்தால், வக்ரம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு எதிரான பலன்களே நடக்கும். நன்றி.